காலையில் டிஃபன் சாம்பார் பண்ணதுக்கு காய்கறி எதுவும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பாசிப்பருப்பு இருந்தால் போதும், தக்காளி இருந்தால் போதும், சாம்பார் ரெடி ஆயிருங்க. ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அவசரம் அவசரம்னு நம்ம காய்கறி தேடதோட இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு பண்ணலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு டிஃபன் சாம்பார் பார்க்க போகிறோங்க. பாசிப்பருப்பு வச்சு டிஃபன் சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் சாம்பார் வந்து. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். தக்காளி பழம், காய்கறி எதுவுமே வேண்டாமாங்க. தக்காளி பழம், பருப்பு இருந்தால் போதும். வெங்காயம் போட்டு டிஃபன் சாம்பார் வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் சாம்பார் பண்ணதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்காங்க. இது 2 மூணு மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து வச்சு இதில் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டிருக்காங்க. பெரிய தக்காளி, சின்ன தக்காளினா 4-5 தக்காளி போட்டிருக்காங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய் கொஞ்சம் சாம்பார் பொடி ரெண்டு மேலே பரண்டி வராது உங்களுக்கு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி வீட்டில் திருச்சிருந்தேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடையில் உள்ள ரெடிமேட் பொடி தான் போட்டிருக்கேன், சக்தி சாம்பார் பொடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கணுங்க. 3 விசில் விட்டால் போகிறோம். அதிகமாக விட்டு நல்லா குழஞ்சிடக்கூடாது பருப்பு வந்து. டிஃபன் சாம்பாருக்கு வந்து பருப்பு வந்து நல்லா பூவாக மலர்ந்து போய் இருக்கணுங்க. அப்போ தான் இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே திட்டு திட்டாக பருப்பு தெரியணும். 3 விசில் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்துருக்குங்க. உப்பு போட்டதுனால சீக்கிரமாக நமக்கு அவியாது, இந்த மாதிரி கிடைக்கும். உப்பு போட்டு பண்ணுங்கள், குழஞ்சி போகாதுங்க பருப்பு வந்து. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. அதில் என்னைக்கா கீரை மத்து 1 விசுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக கடைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணுங்க. திட்டுக்கிட்டா இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து. கீரை மத்து இருந்ததுன்னா அதை வச்சு கடைஞ்சிக்கோங்க. மசிச்சு எடுத்தாச்சு. இதை கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் திக்காக வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்க விட்டாச்சு நல்லா. இப்போ மல்லித்தழையும் கருவேப்பிலைத்தழையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது மல்லித்தழையும் கருவேப்பிலைத்தழையும் போட்டு கொதிக்க விட்டு நம்ம இறக்கிட்டு தாளசம் பண்ணிக்கலாங்க. தாளசத்துக்கு கடாயை ஆட் வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய், சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு குத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு சேவ் பண்ணி சாப்பிடுங்க. மீண்டும் ஸ்டுடியோவில் சந்திப்போம்.